சரி, அடுத்து தொடர்ந்து பாடலுக்கு செல்வோம். மாசிலா உண்மை காதலே என்ற பாடலை வழங்க ஷாமலா தேவேந்திரன். பற்றிய ஒரு குறிப்பு. பொங்கல் நல்ல நாள்கள் அப்படின்னு வந்தால் தன்னிடம் வேலை பார்ப்பவர்கள் நண்பர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு வரவழைத்து தன்னிடம் இருப்பதை வாரி வழங்கும் வள்ளலாக திகழ்ந்திருக்கின்றார் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மனசு எல்லாருக்கும் வராது இல்லைங்களா? கைத்தட்டின ஒருத்தருக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து பாடலுக்கு செல்வோம். என்னை விட்டால் யாரும் இல்லை, அவரை விட்டா வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு பாடகர் மணியம் அவர்கள். Thank you.
பதிவு செய்கின்றோம். எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த வயதானவர்கள்லாம் பார்த்தோன்னே அவர் போய் கட்டி அணைத்து அவர்களிடம் அவருடைய அன்பை பரிமாறிக்கொள்வது வழக்கம். அவர் தான் சார்ந்த ஏதாவது முடிவு எடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் தன்னுடைய தாயாரின் படத்தின் முன் நின்று அதை அவர் முன் சொல்லி அதன் பிறகு அந்த முடிவை எடுப்பது வழக்கமாம். ஆகவே இப்பொழுது அந்த தாய் தொடர்பான பாடலை நாம் இங்கே கொண்டு வருகின்றோம். தாய் மேலானை என்ற பாடலோடு இதோ பாடகர் கிருஷ்ணன் அவர்கள். தாய் மேலானை தமிழ் மேலானை, தாய் மேலானை தமிழ் மேலானை, குழந்தைகள் பண்ணை திறந்து வைத்தே. தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்திருப்பே. தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்திருப்பேன்.
எத்தனை காலம் மனிதர் வாழ்ந்த என்பது தெரியலை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தா வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து தனி ஒரு மனிதன் திருவிட்டான் திளை காளைகள் தேவையில்லை. ஒரு மனிதன் திரும்பி விட்டான் இளை சாலைகள் தேவையில்லை. இருப்பதை கொண்டு பொது விடுத்தால் எடுப்பவர் யாரும் இல்லை. நன்றிங்க திரு கிருஷ்ணன் அவர்களே, நன்றி நன்றி. இப்படித்தான் உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டல்கள் தான் பாடல்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கும். தொடர்ந்து எம்ஜிஆர் குறிப்போடு வருகின்றேன். எம்ஜிஆர் வந்து காபி தேநீர் இதெல்லாம் குடிக்கிறது இல்லையா, நம்ம அது இல்லாமல் இருக்க மாட்டோம் இல்லைங்களா. ஓகே, அவருக்கு பிடித்த உணவு வந்து மீன், மீன் வகையான உணவுகளை ரொம்ப தீவிரமாக விரும்பி உண்ணக்கூடியவர். அவர் படப்பிடிப்பின் இடைவேளையின் போது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் வந்து அவ்வப்போது சீரக தண்ணீரை வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாராம். அவருடைய அந்த அழகுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ என்ற சிந்தனையோடு தொடர்ந்து மேகநாதன் ஜெயந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ என்ற பாடலோடு பத்தாத தனியில் புலி காத்து
மொழியல்லவோ சர்வதோஷம் வருகில் வழியல்லவோ இன்கோயில் குடிகொண்ட சிலையல்லவோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரையிரு கண்ணானதோ மற்றும் ஜெயந்தி அவர்களுக்கு நன்றியை பதிவு செய்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் அழகாக இசை வழங்கி கொண்டிருப்பவர்கள் ஸ்ரீ தேவநங்கை இசைக்குழு, அவர்களுக்காக ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுத்து விடுவோம். ஸ்ரீ பாடகர்கள் இருக்காங்க, அறிவிப்பாளராக நான் இருக்கேன், இசையமைப்பாளர்கள் இங்கே இசைத்து கொண்டிருக்கின்றார்கள், ரசிப்பதற்கு நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள். இவை எல்லாம் நிறைவாக இருந்து இது வேலை செய்யலைனா ஒன்றுமே நடக்காது இல்லைங்களா? ஆகவே ஒளி ஒளி இங்கே நமக்கு வழங்கி கொண்டிருப்பவர் மோகன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை பதிவு செய்து கொள்வோம். தொடர்ந்து வராருங்க ஒரு இளம் பாடகர். இவர் வந்து 2008 எஸ்ட்ரோ வானவியலில் பாடல் திறன் போட்டியில் இறுதி சுற்றுக்கு தேர்வான பாடகர். இவருடைய அவருடைய பேசும் பொழுது, அவரை பற்றி கேட்கும் பொழுது, அடுத்த எதிர்காலத்தில் இவர் ஒரு இசையமைப்பாளராகவும் ஆக வேண்டிய சூழல் நிச்சயம் அவருக்கு இருக்கின்றது. அந்த எதிர்கால நினைவுகளோடு இப்போது அழைக்கின்றேன் பினாங்கு கிறிஸ் அவர்களை, அன்போடு அழைக்கின்றேன். அவருடன் இணைந்து ஷியாமலா அவர்கள் குங்கும பொட்டின் மங்களம் என்ற பாடலுக்கு குரல் கொடுக்க வருகின்றார்கள்.
நன்றி கிறிஸ் அவர்களுக்கும் ஷாமலா அவர்களுக்கும் நன்றியை பதிவு செய்கின்றோம். சரி, நம்முடைய நிகழ்ச்சி அப்படின்னாலே நீங்களாம் சிரமப்பட்டு நீங்கள் டிக்கெட்டு கூட வாங்கிட்டு வந்து இந்த அரங்கத்தில் உட்காந்துருக்கீங்க. வரவேற்கும் வகையில், உங்கள் அனைவரையும் வரவேற்கும் வகையில் வரவேற்புரையினை நிகழ்த்திட ஏற்பாட்டு குழு செயலாளர் திரு ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். அன்னையின் பாதம் போற்றி, அவள் தரும் தமிழே போற்றி, என தன்னையே தமிழுக்கு தந்த சான்றோர்கள் மனிதால் போற்றி, வணக்கம், வாழ்க தமிழே. ஏஎஸ் லெஜண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் நாம் டிவி கோலாலம்பூர் ஏற்பாட்டில் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கணும். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 103வது பிறந்தநாள் விழாவில் மனதில் வாழும் மாமனிதர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழு தலைவர் அருமை சகோதரர் தோனாஜி அபுபக்கர் அவர்களே, இணைத்தலைவர் திரு ஐயாசாமி அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு சிறப்பான ஆலோசனை வழங்கி பின்னாலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் மக்களோசை ஆசிரியரும் எனது இனிய நண்பருமான கு தேவேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் துணை தலைமை ஆசிரியர் ஆசிரியர் ராசி தமிழரசி அவர்களே, இங்கே வருகை தந்துள்ள தொழிலதிபர் டத்தோ தேவா ஏகாம்பரம் அவர்களே, குடியரசு பிரதேச மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் டத்தோ வி ராஜு அவர்களே, சகோதரர் டேவிட் ராஜு அவர்களே, உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் பெரியவர் பாக்கு சண்முகம் அவர்களே, தொழிலதிபர் அருமை நண்பர் டத்தோ டாக்டர் வினோத் அவர்களே, பொன்மனச்செம்மல் டாக்டர் ஜி வெங்கட்ராமன் அவர்களே, பொன்மனச்செம்மல் எம் கே கிருஷ்ணன் அவர்களே, தொழில் முனைவர் சகோதரர் வெள்ளையன் என்ற ஜெயராமன் அவர்களே, மற்றும் உலக ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் ஆலோசகர் சிங்கப்பூர் எம்ஜிஆர் அவர்களே, உலக எம்ஜிஆர் ஆராய்ச்சி மையத்தின் தயாரிப்பு வளம் கலைமகள் டாக்டர் பூங்கொடி அவர்களே, மற்றும் அருமை சகோதரர் ஷான் முத்துசாமி அவர்களே, டாக்டர் கமல்ராஜ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்வை வந்து இந்த ஈவென்ட் ஏஎஸ் லெஜண்ட் லெஜண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இதுதான் முதல் தயாரிப்பு இந்த நிகழ்ச்சி. ஆகவே குற்றங்குறைகள் இருக்க தான் செய்யும், இதை நீங்கள் அனைவரும் பொருத்தப்படுத்த வேண்டாம். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று திருவாளர் தோனாஜி அபுபக்கர் மற்றும் திரு ஐயாசமி அவர்களின் வேண்டுகோள். இந்த நிகழ்வின் வழி 44 தமிழ் பள்ளியைச் சேர்ந்த 40 மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு 200 ரிங்கிட் இந்த மேடையிலே இன்னும் சிறிது நேரத்திலே வழங்கப்படும். ஆகவே 4 பள்ளிகளையுமே பார்த்துட்டோம். ஆனால் வந்திருக்கிற மாணவர்கள் வந்து ஒரு 25-30 மாணவர்கள் தான் வந்திருக்காங்க. ஏன்னா மழை வர வெளியே சில பேருக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லை, இதெல்லாம் பிரச்சனை. வராத மாணவர்களுக்கு அந்த பள்ளியிலே சென்று தலைவர் அவர்கள் இதனை வழிநடத்தி இதனை ஒப்படைத்து விடுவார்கள். ஆகவே தொடர்ந்து ஏஎஸ் லெஜண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இது போன்ற நிகழ்வினை ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலே வந்து எம்ஜிஆரோட தீவிர பக்தர்கள் அவங்க தான் சொல்லணும். அவங்க ரெண்டு பேர் இந்த மேலே இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேர். ஏன்னா வாழ்க்கையில் எம்ஜிஆர் நிகழ்ச்சியில் நான் தான் இப்போ தான் முத நானே பேசுகிறேன், வரவேற்பு ஆட்டுறேன். இது வரைக்கும் எம்ஜிஆர் நிகழ்ச்சி நிறைய அந்த மேடையில் பார்த்துருக்குறோம், இதுதான் முத வாட்டி. ஆகவே இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களும் தாய்மார்களும் உங்கள் அனைவரையும், மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் வந்திருக்கீங்க, அனைவரையும் இரு கரங்குப்பி வருக வருக என்று எம்ஜிஆரின் நாமம் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. ஏற்பாட்டு குழு செயலாளர் ஐயா திரு கிருஷ்ண அவர்களுக்கு நமது நன்றியை பதிவு செய்கின்றோம். நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஏற்பாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப சிரமமான ஒரு வேலை. நான் பார்த்தேன், இவர்களோடு இணைந்து ஓரிரு நாட்கள் வேலை பார்த்ததில் அவங்களோட அந்த வேலை பழு தெரிந்தது. ஆனால் அவர்களுடைய வயதை மீறிய அவர்களுடைய செயல்பாட்டினை பார்க்க முடிந்தது. அதற்காக அந்த ஏற்பாட்டு குழுவுக்கு நாம் சிறப்பானது ஒரு கைத்தட்டலை கொடுத்து தான் ஆக வேண்டும். தொடர்ந்தே நமக்கு ஒரு பாடலை வழங்க மீண்டும் வருகின்றார் மேகநாதன். கண்ணை நம்பாதே, நம்ம கண்ணை எப்போதும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட வராரு. இதோ மேகநாதன்.
கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும். நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும்.